வணக்கம், வாங்க பேசலாம். நான் பிரபு, யா ஸ்டுடியோஸ். எல்லா வருடங்களும் போலவும் இந்த வருடமும் தோல்வியோடையே கணக்கு துவங்கியிருக்கு மும்பை இந்தியன்ஸ். எல்லா வருடங்களும் போலவும் இந்த வருடமும் வெற்றியோட கணக்கு துவங்கியிருக்கு சிஎஸ்கே. இரண்டாவது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியும் மோதினாங்க. பல டிராமாக்களுக்கு அப்புறமா ரபடாவோட சூப்பரான சூப்பர் ஓவரில் டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றி பெற்று புள்ளி கணக்கை துவங்கியிருக்கு. முதல் போட்டியில் மும்பையா சென்னையா யார் ஜெயிக்கிறதுல பெரும் போட்டி நடந்துச்சு. அதுக்கு நேர் எதிர்மாறா மூணாவது போட்டியில் ஹைதராபாத்தா பெங்களூரா யார் தோக்கறதுல பெரும் போட்டியே நடைபெற்றுச்சு. அப்படி நடந்த போட்டியில் ரொம்ப மோசமாக விளையாடிய ஹைதராபாத் அணி தோற்று ஆர்சிபிக்கு 2020 ஐபிஎல் போட்டிகளில் புள்ளிக்கணக்கை துவங்க உதவி செஞ்சிருக்கு. ஆர்சிபி நீண்ட நாள் தலைவலியாக இருந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் பிரச்சனையை படிக்கவும் பிஞ்சும் திருத்து வச்சிருக்காங்கன்னே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்த ஏபிடி வில்லியர்ஸ் வழக்கம் போல 30 பந்துகளில் 50 ரன்கள் அடித்து 163 அப்படிங்கிற ஒரு கௌரவமான ஸ்கோரை எட்ட உதவினார். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த இந்த பிச்சுக்கு 163ங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான். ஆனால் அதை டிபெண்ட் பண்ணக்கூடிய அளவில் ஆர்சிபியில் பந்துவீச்சாளர் இல்லை. ஹைதராபாத் அணியோட மிகப்பெரிய பலமே அந்த டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் தான். அதில் ஒருத்தரான வார்னர் எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆனாலும் அடுத்து வந்த மணிஷ் பாண்டே பேட்ஸ்டோவோட சேர்ந்து ரொம்பவே ஈஸியாகவே ரன்களை சேர்த்துட்டு இருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் ஆர்சிபி அணியோட ரொம்ப ரொம்ப மோசமான பந்து வீச்சு தான். கடைசி 30 பந்துகளில் 40 ரன்கள் மட்டுமே வேணுங்கிற நிலைமையில் எஸ்ஆர்ஹெச் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் 16வது ஓவராக தன்னோட கடைசி ஓவரை வீச வந்தார் யுகேந்திர சகால். பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக கட்டுக்கோப்பாக பந்து வீசிருந்த சகாலை அடிச்சாட முயற்சி செஞ்ச பேட்ஸ்டோ அவுட் ஆனார். அடுத்து வந்த விஜய் சங்கர் ரொம்ப சூப்பரான ஒரு பாலில் போல்டாக்கி அதிர்ச்சி வைக்கம் கொடுத்தாரு. அடுத்த ஓவரில் அங்கித் சர்மாவும் ரஷித் கானும் ரன் எடுக்க ஓடும்போது மோதிக்கொள்ள அங்கித் சர்மா அவுட் ஆனார், ரஷித் கான் கொஞ்சம் காயம்பட்டார். இது எல்லாமே சேர்ந்து ஆர்சிபிக்கு சாதகமாக அமைய என்னதான் மோசமாக பந்து வீச்சிருந்தாலும் ஒரு வழியாக 19.4 ஓவரில் எல்லா விக்கெட்டுகளும் இழந்து எஸ்ஆர்ஹெச் 10 ரன்கள் குறைவாக எடுத்து தோல்வி அடைந்தது. இதன் மூலம் 20-20 ஐபிஎல் போட்டியில் தன்னோட முதல் புள்ளி கணக்கை துவங்கியிருக்கு ஆர்சிபி. என்னதான் வெற்றி பெற்றிருந்தாலும் மோசமான பந்து வீசும் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க அளவில் மோசமான ஃபீல்டிங்கும் இந்த அணிக்கு பெரும் பின்னடைவுதான். பார்ப்போம் அடுத்த போட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னு. உமேஷ் யாதவ் நீக்கிட்டு இந்திய பந்து வீச்சாளர் யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டைனுக்கு பதிலாக இசுரு உதானா அணியில் இடம் பெறலாம்னு நினைக்கிறேன்.